ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து தான் கடந்து வருகிறது. என்ன வார்த்தை என்று சொல்லி நான் பார்க்கும்போது, நல்ல மனுஷனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ்கிறாங்க, ஆனால் தேவன் பார்க்கும் விதமாய், தேவன் நம்மை நல்லவன் என்று சொல்லும் விதமாய், கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை நம்மை நல்லவன் என்று எப்படி சொல்லும், அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 37 சங்கீதம் 23 வசனமும் 24 வசனத்தையும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அப்போ உன்னை அவருடைய கையினால் தாங்குவாராம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவன் வழியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அப்படி என்றால் நீ நல்ல மனுஷனாய் இருக்க வேண்டும். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் அவனை தாங்குகிறார். உன்னை கர்த்தர் நிச்சயம் தாங்குவார், உன்னை ஏந்துவார், உன்னை சுமப்பார், உன்னை தப்புவிப்பார். உன் தலை நரைக்கும் வரைக்கும், உன் முடிவு காலம் வரைக்கும் உன்னை தாங்குகிறவர், உன்னை தப்புவிக்கிறவர் அவர்தான். அவரை விட்டு விலகாதிருங்க. அவருக்கு பிரியமா வாழ்ங்க, மனுஷனுக்கு பிரியமா வாழ விரும்பாதீங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.